இன்னைக்கு மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பெருங்காயம் 2 சிட்டிகை, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 3 பல்லு பூண்டு, சோடா வந்து 1 சிட்டிகை, பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் தேவை, கடலமாவு 1 டம்ளர், 1/2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கோம். கிராமத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அப்புறம் மற்றெல்லாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இதே மாதிரி பஜ்ஜி போடுவேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மிக்சியில் பூண்டு, அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இதை வந்து அந்த மாவோட சேர்த்து கரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த தோசை மாவோட கொஞ்சம் கல்லாட்டம் இருக்கணும். எண்ணெய் காய வச்சுருக்கோம். நம்ம வந்து மிளகாவை நல்லா பொழந்துட்டு விதை வேணாதவங்க விதை எடுத்துக்கோங்க. இந்த மிளகா காரம் இல்லாதனால நான் அப்படியே போட்டிருக்கேன். வந்து பாதியாக பொழந்து நல்லா முக்கி ரெண்டு சைடும் நல்லா தடவி விட்டிங்கன்னா நல்லா பஜ்ஜி வந்து எந்த இதுவும் இல்லாமல் வரும். இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், பஜ்ஜி நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள்.